நான் கவனிடாதண்ணா, ஒரு தரவின் வீச்சு 13.67 மற்றும் மிகப்பெரிய மதிப்பு 70.08 எனில் மிகச் சிறிய மதிப்பை காண்க. இப்ப வீச்சு அப்படின்ன உடனேயே அதனுடைய வரையறை ஞாபகத்துக்கு வரணும். என்னது, தரவில் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய மதிப்பிற்கும் மிகச்சிறிய மதிப்பிற்கும் உள்ள வேறுபாடு வீச்சு எனப்படும். வீச்சுன்ற எதுல குறிப்போம் நம்ம, கேபிட்டல் லெட்டர் ஆர். மிகப்பெரிய மதிப்பை எல்னு குறிப்போம், மிகச்சிறிய மதிப்பை எஸ்னு குறிப்போம். அப்ப ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ், கரெக்டா அடிக்கண்ணு. அடுத்தது இப்ப என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்றத கவனிங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க, வீச்சு. என்னடி கண்ணு கொடுத்துருக்குறாங்க, வீச்சு. வீச்சுன்றது என்னது, கேபிட்டல் ஆர். இது தெரியலன்னா பரவாயில்ல, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க, ரேஞ்ச் இங்கிலீஷ்ல, அதனால ஆறுன்னு சொல்லுவாங்க. வீச்சு என்னது, 13.67, சரியாடா கண்ணா. அடுத்தது மிகப்பெரிய மதிப்பு. மிகப்பெரிய மதிப்பை எதுல குறிப்போம், எல், புரியுதா, இல்லாட்டி எழுதுங்க. என்னது, மிகப்பெரிய மதிப்பு. என்னடா கண்ணா, மிகப்பெரிய மதிப்பு. இது குவெஸ்டின்லயே இருக்கா இல்லையா, அதனால அப்படியே கூட எழுதிக்கலாம். மிகப்பெரிய மதிப்பு என்னது, எல் ஈக்குவல் டு 70.08. என்ன கேக்குறாங்க, மிகச்சிறிய மதிப்பு. என்னடி கண்ணு கேக்குறாங்க, மிகச்சிறிய மதிப்பு. மிகச்சிறிய மதிப்பு, மிகச்சிறிய மதிப்பை எப்படி குறிப்போம், எஸ், இதுதான் கேக்குறாங்க. இப்ப நீ, உனக்கு ஃபார்முலா தெரியும், சூத்திரம் தெரியும். என்ன தெரியும், வீச்சு ஈக்குவல் டு சமம் மிகப்பெரிய மதிப்பு. என்னடி கண்ணு, மிகப்பெரிய மதிப்பு, புரியுதா, கழித்தல் மிகச்சிறிய மதிப்பு. புரியுதா அடிக்கணும், என்னது, மிகச்சிறிய மதிப்பு, சரியாடாதண்ணா. இப்ப இத நீ வந்து இந்த மாதிரி லெட்டர்ஸ்ல குறிப்பிடணும்னாலும், இங்க கொடுத்துருக்காங்கல்ல அது மாதிரி எழுதணும்னாலும் எழுது. ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ், புரியுதா அடிக்கணும், ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். ஆர்ன்றது என்னது, வீச்சு. எல்ன்றது என்னது, மிகப்பெரிய மதிப்பு. மைனஸ் எஸ்ன்றது என்னது, மிகச்சிறிய மதிப்பு. இப்ப வீச்சு கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, வீச்சு கொடுத்துருக்காங்க. வீச்சு என்னது, 13.67 சமம் எல் என்ன கொடுத்துருக்காங்க, மிகப்பெரிய மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, 70.08 மைனஸ் எஸ், மிகச்சிறிய மதிப்பு. அப்படியே எழுதிக்கிட்டோம், சரியா அடிக்கண்ணு. இப்ப நீங்க இததான் கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணும், இததான் நீங்க கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த மைனஸஸ், இது வந்து இடது கை பக்கம், இது வலது கை பக்கம். இங்கிலீஷ்ல எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் சொல்லுவாங்க. வலது கை பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த மைனஸஸ் இந்த பக்கம் போச்சுன்னா என்னவா மாறும், பிளஸ் எஸ் ஆ மாறும், புரிஞ்சுக்கோங்க. அப்ப 13.67 பிளஸ் எஸ் ஈக்குவல் டு 70.08. இந்த மைனஸ் எஸ் இந்த பக்கம் போனாலும் பிளஸ் எஸ் ஆயிடுச்சா. நம்ம இப்ப இதை எதை கண்டுபிடிக்கணும், எஸ் கண்டுபிடிக்கணும், அதனால எஸ் இங்க அப்படியே வச்சுக்கோங்க. இங்க என்ன இருக்குது, 70.08. இந்த 13.67ன்றது வலது கை பக்கம் வரும்போது என்னவா மாறும், மைனஸ் 13.67 மாறும், சரியாடாக்கண்ணா. ஏன்னா இது பிளஸ் கூட்டல்ல இருக்கும்போது, இந்த பக்கம் வரும்போது என்ன வரும், கழித்தல்ல வரும். இப்ப இது ரெண்டையும் என்ன பண்ணணும், நீங்க கழிக்கணும். இது ரெண்டையும் நீங்க என்ன பண்ணணும், கழிக்கணும். நல்லா கவனி, 70.08 13.67 எட்டுல ஏழு போச்சுன்னா ஒண்ணு. இப்ப இங்க பூஜ்ஜியத்துல இருந்து ஆறு போகாது. அப்ப என்ன பண்ணணும், நம்ம இங்க ஒன்னா டைரக்டா 70னா 69 போட்டுக்கலாம், இல்லாட்டி இங்க ஆறு, இங்க என்ன வரும், 10 வரும். மறுபடி இது இங்க எடுக்கும்போது இது என்ன ஆயிடும், 10 ஆயிடும். இது என்ன ஆயிடும், 9. அதான் நான் சொன்னேன், 69 கூட பண்ணலாம். இப்ப இப்ப 6 9, இங்க என்ன இருக்கு, 10 ஆறு போச்சுன்னா என்னது, 4, ரைட்டா. அடுத்தது என்னது, 9 3 போச்சுன்னா 6, 6 1 போச்சுன்னா என்னது, 5. அப்ப 56.41. இப்ப இதே இத நான் வேற மாதிரியும் கழிக்கிறேன் பாருங்க, 70.08 13.67 எப்போதும் போலதான். ஆனா இங்க பாருங்க, இப்ப இங்க என்னது, 69. இந்த இடத்துல என்னது, 10. இங்க என்னது, 8. இப்ப இங்க இருந்து இங்க பண்றதுக்கு பதிலா நான் இதுல பண்றேன் பாருங்க, 7 எந்த எண்ணெய் கூட்டினா 8 கிடைக்கும், 1, கரெக்டா. 6 எந்த எண்ணெய் கூட்டினா 10 கிடைக்கும், 4. 3 எந்த எண்ணெய் கூட்டினா 9 கிடைக்கும், 6. 1 எந்த எண்ணெய் கூட்டினா 6 கிடைக்கும், 5. புரியுதா புரியலையா?
ஆனால் நீங்க இது வேண்டாம் அப்படின்னா இதை விட்டுருங்க, இந்த மெத்தட்ல போட்டுக்கோ. ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு எப்போதும் போல போடணும்னாலும் போட்டுக்கோங்க. சரியாடாக்கண்ணா, இப்ப ஆன்சர் வந்துருச்சா? புரியுதா? அதனால இந்த மைனஸ இந்த பக்கம் கொண்டு போறதுதான் உனக்கு சிம்பிளான மெத்தட். நீங்க இதே பக்கத்துல வச்சும் 70.0 எட்ட கொண்டு போய் செய்யலாம். அப்ப என்ன ரெண்டுமே மைனஸ்ல வரும், அப்ப மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகும். ஆனா அப்படி வேண்டாம், இதுதான் எளிமை. இன்னொரு முறை எப்படி செய்யலாம் அப்படின்னா, கவனிங்க, இப்ப என்ன கேக்குறாங்க, மிகச்சிறிய மதிப்பு கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? மிகச்சிறிய மதிப்பு கேக்குறாங்க. ஒரு இப்ப என்ன இருக்குது, என்னென்ன டேட்டா அங்க இருக்குது? பெரிய மதிப்பு இருக்குது, வீச்சு இருக்குது, சின்ன மதிப்பு கேக்குறாங்க. அப்ப இந்த சின்னதுன்னு வரணும்னா நம்ம பெருசுல இருந்து என்ன பண்ணணும்? எப்போதுமே குறைக்கணும். ஒரு பெரிய பொருளை சின்ன பொருள் ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? கழிச்சு கட்டிக்கிட்டே வரணும்னு சொல்லுவாங்க, கழிக்கணும். புரியுதா? ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அப்ப எல் மைனஸ் ஆர், எல்ல இருந்து எதை கழிக்கணும்? நீ வீச்ச கழிக்கணும். மிகப்பெரிய மதிப்புல இருந்து வீச்ச கழிச்சீங்கன்னா என்ன கிடைக்கும்? மிகச்சிறிய மதிப்பு கிடைக்கும். அதனால இப்படியும் செய்யலாம். இல்ல மிஸ் எனக்கு டைரக்டா நான் ஃபார்முலா வந்து இப்படி டெரைவ் பண்ணி எனக்கு தெரியும் மனசுக்குள்ளன்றவங்க நீங்க இப்படி செய்யலாம். புரியுதா? எஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஆர். எஸ்ன்றது என்ன? மிகச்சிறிய மதிப்பு. மிகச்சிறிய மதிப்பு ஈக்குவல் டு என்னது? மிகப்பெரிய மதிப்பு. மிகப்பெரிய மதிப்பு கழித்தல் என்ன? வீச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிறிய மதிப்பு கேட்டா கழித்தல், புரியுதா? பெரிய மதிப்பு கேட்டா கூட்டல். எதை எதையும் கூட்டணும், எஸ்ஸையும் ஆரையும். இது அப்புறம் அந்த அது மாதிரி கணக்கு வரும்போது பாத்துக்கலாம். இதை மட்டும் பாருங்க. ஏன்னா நிறைய குழந்தைங்களுக்கு மிஸ் எங்களுக்கு இது மாதிரி வச்சு நாங்க செய்யறோம் அப்படின்னு குழந்தைங்க நீங்க சொல்லியிருக்கிறீங்க நிறைய பேர். ஆனா படிக்கிற குழந்தைங்க இதை டக்குன்னு வச்சுக்கிறாங்க. ஆனா எல்லாராலையும் இது முடியும். என்னன்னா நீ ஞாபகம் வச்சுக்கோ, சிறியது அப்படின்னா குறைத்தல். குறைச்சாதான் ஒரு எதுல இருந்து குறைக்கணும், ஒரு பெரிய இதுல இருந்து குறைக்கணும். அதனால எல் மைனஸ் ஆர். சிலர் என்ன பண்ணிருங்க, எஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் எல்னு போட்டதைங்க. இது தப்பு. அதுக்குதான் இந்த க்ளூ சொல்றேன் நான். புரியுதா? எதுல இருந்து நீ வந்து உன்னால குறைக்க முடியும்? ஒரு பெரிய பொருள்னு இருக்கிறதுல இருந்து தான் குறைக்க முடியும். அப்ப பெருசுல இருந்து எதை குறைக்கணும்? வீச்ச குறைக்கணும், வீச்ச கழிக்கணும். புரியுதா? அடிக்கணும். இப்ப நம்ம போட்டுக்கலாமா? எஸ் தானே கண்டுபிடிக்கணும். எஸ் ஈக்குவல் டு எல் எவ்வளவு? 70.08 மைனஸ் 13.67 கழிச்சு போட்டுடலாமா? அப்ப என்னது? 56.41. அதனால நீ இப்படியும் செய்யலாம், இல்ல அப்படின்னாலும் நீங்க இது மாதிரியும் செய்யலாம். எந்த முறை வேணுமோ அது மாதிரி செய்யிக்கண்ணு. மிஸ் நிறைய கணக்குல இப்படிதான் கொடுக்குறேன். ஒரு முறை சொல்லி கொடுத்து இதுலதான் அப்படின்றது இல்ல. இப்ப இதையே நீங்க இன்னொரு விதமாவும் செய்யலாம். இதையே நீங்க என்ன பண்ணலாம்? இன்னொரு விதமாவும் செய்யலாம். ஒரு நிமிஷம் பாரு. இப்ப இத நான் சொன்னேன்ல, இங்க பாருங்க, ஆர் ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ் ஆ. ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ் ஆர் இருக்கிற இடத்துல என்ன போட்டீங்க? 13.67 போட்டீங்க. எல் இருக்கிற இடத்துல என்ன போட்டீங்க? 70.08 போட்டீங்க. மைனஸ் எஸ் இப்ப இதுல என்ன பண்றேன்? மைனஸ் எஸ் இங்க வச்சுக்கிறேன். இப்ப இங்க என்ன இருக்கும்? 13.67. அடுத்து என்ன இருக்கும்? இந்த 70.0 போகும்போது மைனஸ் 70.08. இப்ப இதுல இருந்து இதை கழிக்கணும். குறிகள் மாறி வந்தால் கழித்து எந்த எண்ணிலிருந்து கழிக்கிறோமோ அந்த குறியை போடணும். அப்ப இங்க என்ன வரும் நமக்கு? மைனஸ் 50.56.41 ஈக்குவல் டு மைனஸ் எஸ். அப்ப இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப 56.41 ஈக்குவல் டு எஸ். புரியுது? அடிக்கணும். இப்படியும் செய்யலாம். புரியுது? ஆனா இது வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதனாலதான் நான் என்ன பண்ணேன்னா இந்த எஸ் வந்து முத இங்க கொண்டு போய் பிளஸ் மாத்தினேன். புரியுது? அடிக்கணும். இல்ல மிஸ் நான் இப்படி மாத்தியும் கரெக்ட். எது வேணுமோ செய். இது ஃபர்ஸ்ட், புரியுதா? இது செகண்ட், இது தேர்ட். எப்படி வேணுமோ நீ செய்டிக்கண்ணு. சரியாடா கண்ணா? தேங்க்யூ.